வணக்கம். இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம். தென்னார்காடு அந்த நாட்டில் வந்து மெய்ப்பொருள் நாயனார், அவர் வந்து ஒரு சிற்றரசர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மக்களுக்காகவும் மக்களுடைய நலனை பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசராகவும், அதே சமயம் சிவ பக்தர்களை கண்டால் அவர்களுக்கு தேவையானவற்றை உதவி செய்து தானே முன் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல அடியாராகவும், சிவன் மீது பக்தி கொண்டவராகவும், சிவ அடியார்கள் மீது அன்பு கொண்டவராகவும் விளங்கிட்டிருந்தார். இவர் பெயர் மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவர் இருக்கிற பட்சத்தில் அவருடைய பகை நாட்டு மன்னர் பெயர் வந்து முத்தநாதன். அவர் வந்து என்னென்னா, இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய நாட்டை வந்து நம்ம எப்படியாவது வந்து நம்ம படை மூலமாக நம்ம அதை வந்து அடைய வேண்டும், அவரை வந்து தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வந்து அவரோட போர் தொடுக்கிறது. இந்த போர் தொடுக்கும் போதெல்லாம் இந்த பகை மன்னரானவர் தோற்று போயிட்டுருக்கிறார். இப்படியே ஒவ்வொரு தடவையும் இதே நடந்துகிட்ருக்கு. அப்போ இவருக்கு வந்து தோணுது, எப்படி இவரை வந்து வெல்றது, இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வந்து நம்ம எப்படியாவது தோற்கடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ரொம்ப யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, அந்த மெய்ப்பொருள் நாயனார் வந்து சிவபக்தர்களை வந்து கண்டா அவர் வந்து அவங்களுக்கு வணங்கி அவங்களுக்கு தேவையான உபசரிப்பெல்லாம் பண்ணி அனுப்புறத வழக்கமா வச்சிருந்தாரு. சிவபக்தியை வச்சு நம்ம எப்படியாவது அவரை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த முத்தநாதன் என்ன பண்றாரு, சிவன் அடியார் மாதிரி வேஷம் பூண்டு அவருடைய அரண்மனைக்கு வர்றாரு. அவருடைய அரண்மனை வாயில் வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து அந்த அரண்மனை வாயில் வந்து அவருடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய காவலாளி இருக்கிறார். தத்தன்னு பேர் அவருடைய பேர். அவர் வந்து பார்க்குறாரு, இவர் ஏதோ ஒரு நாடக சூழ்ச்சியில் வந்த மாதிரி தெரியுது அந்த தத்தனுக்கு. காவலாளி கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் வந்து சிவனடியார் வேடத்தில் இருக்கிறதுனால முடிவுக்கு வர முடியல. உடனே வந்து அவர் இருந்துட்டுருக்கும்போது இந்த தத்தன் வந்து யோசிச்சுட்ருக்கிறார். அப்போ இந்த சிவனடியார் வந்து நான் உள்ள அரண்மனை உள்ளே வந்து மெய்ப்பொருள் நாயனாரை சந்திக்கிறாரு. சந்திச்சோன்னா உடனே மெய்ப்பொருள் நாயனார் வந்து சிவனடியார் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவையான உணவுகள், பலகாரங்கள், பட்சணங்கள் எல்லாம் கொடுத்து, அவருக்கு தேவையான பரிசுகள் எல்லாம் கொடுத்து, வஸ்திரம் இந்த மாதிரி முதலிய அனைத்தையும் அவருக்கு தேவையானவற்றை அனைத்தையும் கொடுத்து அவர் அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணுறாரு, அவருடைய பாதங்களை வந்து வணங்குறதுக்காக கீழே குனியும் போது இந்த முத்தநாதன் அவர் தானே வந்து அந்த சிவனடியார் வேடத்தில் பூண்டு இருக்கிறார். அவர் உடனே கத்தி எடுத்து அவர் முதுகில் குத்திடுறாரு. குத்தின உடனேயே அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது இந்த காவலாளி ஏதோ உள்ளே நடக்குது அப்படின்றத வந்து இந்த காவலாளி தத்தன் வந்து உணர்ந்து கொள்கிறான். உணர்ந்து கொண்டு வேகமாக அந்த அரண்மனையை நோக்கி உள்ளே வரான். அந்த நேரம் பார்த்து இந்த மெய்ப்பொருள் நாயனார் வந்து கத்தியால் குத்தப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அப்போது இவர் வந்து கத்தி எடுத்து இந்த காவலாளி வந்து அந்த முத்தநாதனை புறப்படுறார். வெட்ட முற்படும் நேரத்தில் மெய்ப்பொருள் நாயனார் சொல்கிறாரு, அவரை எதுவும் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவர் சிவனடியார் வேடம் பூண்டு வந்திருக்கிறார். சிவனடியாரில் வந்து யார் வந்திருந்தாலுமே தவறே செய்தால் கூட அவங்கள நம்ம தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிவ வேடத்திற்கு உண்டான மரியாதையை வந்து நாம் செய்ய வேண்டும், அதனால் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார், கட்டளை இடுகிறார். உடனே தத்தனும் வந்து அவரை வந்து எதுவும் செய்யாமல் விலகி நிற்கிறார். இந்த நிமிடமே வந்து அவர் உயிர் பிரிகிறது. அப்போதும் அவருடைய எண்ணங்கள் முழுவதும் சிவ பக்தியில் இருந்து சிவன் அடியார்கள், தன்னை வந்து குத்தியவர் வந்து சிவன் அடியாராக வேடம் பூண்டிருந்தாலும் அந்த சிவ பக்தி மீதும் சிவன் அடியார்கள் மீதும் கொண்ட அன்பினால் அதை மன்னித்து சிவன் அடியை வந்து அடைந்தார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், உண்மையான பக்தி கொண்டவர் அது எந்த வேடம் பூண்டிருந்தாலும் இறைவன் மீது வந்து அன்பு கொண்டதினால் அதை வந்து அவர் பொருட்படுத்தாமல் சிவன் அடியாராகவே அவர் பாவித்து அதை மன்னித்தார் என்பது நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. மீண்டும் நாளை புதிய கதைகளோடு சந்திப்போம். நன்றி.